electromagnetic induction and alternating current. Topic: Faraday's experiments. Students, in the topic pathina introduction first paakalam. In the screen la oru naalu picture neenga paakringa. First picture enna nu pathinga oru motor paakringa. So motor almost ella industry layume motor use pandranga. Second picture enna nu pathinga oru windmill paakringa. In the windmill namakku ellarkume electricity generate panni tharudhu. Third vandu oru transformer paakringa. இது வந்து நமக்கு வோல்டேஜை மாத்தி தரதுக்காக யூஸ் ஆகுது. சோ இந்த மூணு எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ். இந்த மூணு எக்யூப்மெண்ட்ஸும் எந்த அடிப்படையில் வர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாரடே பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உடைய அடிப்படையில தான். சோ நம்ம இந்த ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட பத்தி பார்க்கலாம். ஃபாரடே தன்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக மூணு காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணாரு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காயில் யூஸ் பண்ணாரு. இந்த காயில வந்து நம்ம ஸ்டேஷனரி காயில் சொல்லுவோம். ஏன் ஸ்டேஷனரி காயில்னா நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒருபோதும் இந்த காயில மூவ் பண்ண மாட்டோம், அதனால இதுக்கு பேரு ஸ்டேஷனரி காயில். இன்னொன்னு ஒரு பார் மேக்னெட், இன்னொன்னு கரண்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேல்வினோமீட்டர். இந்த கேல்வினோமீட்டர் வழியா கரண்ட் போச்சுன்னா கண்டிப்பா இது டிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைன்னா இது சென்டர் பொசிஷன்ல தான் இருக்கும், அதாவது ஜீரோ பொசிஷன்ல தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலா இந்த டயக்ராம் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். இந்த டயக்ராமும் சேம் தான், ஒரு ஸ்டேஷனரி காயில் இருக்கு, ஒரு பார் மேக்னெட் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கேல்வினோமீட்டர் இருக்கு, அது போக ஒரு லேம்ப் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும். நம்ம இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இப்ப பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு இந்த ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லாவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட போறேன். இப்ப இந்த பார் மேக்னெட் பாருங்க, காயில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஸோ இந்த கேல்வனோமீட்டர் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை, லேம்பும் எரியலை. இப்போ நான் இதை உள்ள கொண்டு வந்த உடனே என்ன நடக்குது பாருங்க, கேல்வனோமீட்டர் ஒரு பக்கமா மூவ் ஆச்சு, லேம்பும் எரிஞ்சுது. வெளியில எடுக்கும்போதும் அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல கேல்வனோமீட்டர் மூவ் ஆகுது, லேம்ப் எரியுது. மறுபடியும் பாருங்க, இன்சர்ட் பண்ணும்போது ஒரு டைரக்ஷன், வெளியில எடுக்கும்போது இன்னொரு டைரக்ஷன், இன்சர்ட் பண்ணும்போது இன்னொரு டைரக்ஷன், வெளியில எடுக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த மாதிரி நான் ஃபாஸ்டா மூவ் பண்ணும்போது இன்னும் லேம்ப் பயங்கர பிரைட்டா எரியுது அப்படிங்கிறத என்னால பார்க்க முடியுது. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மேக்னெட்டோட டைரக்ஷனை மாத்துறேன், போலாரிட்டியை மாத்துறேன். நார்த் போல் சவுத் போல் இருக்கிறத சவுத் போல் நார்த் போல நான் மாத்துறேன். இப்ப நீங்க நான் அதே மாதிரி மூவ் பண்ணி பார்த்தா, முதல்ல உள்ள இன்சர்ட் பண்ணும்போது ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு பாத்தீங்களா, இப்ப அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படியே மூவ் ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான் ஃபாரடே பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். இதுல இருந்து அவர் என்ன கன்க்ளூஷன் சொன்னார் அப்படின்னா, தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த காயில் அண்ட் த மேக்னெட். அதாவது ரிலேட்டிவ் மோஷன்னா ஒன்னு மூவ் ஆகவே இல்லை, இன்னொன்னு மூவ் ஆகுது. ஸோ இதுல ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு. ஓகேங்களா? ரிலேட்டிவ் மோஷன் இருந்துச்சுன்னா தேர் இஸ் அ டிஃப்ளெக்ஷன் இன் த கேல்வினோமீட்டர். டிஃப்ளெக்ஷன் இந்த கேல்வினோமீட்டர் இருந்துச்சுனாலே அதுக்கு என்ன அர்த்தம், கரண்ட் போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல கரண்ட் மின்சாரம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸ்டூடெண்ட், சப்போஸ் இந்த மேக்னெட் வந்து காயிலுக்குள்ள எந்த அசைவும் இல்லாம இப்படி ஸ்டேஷனரியா இருந்ததுனா கண்டிப்பா கேல்வினோமீட்டர் மூவ் ஆகாது. நம்ம மேக்னெட்டை மூவ் பண்ணா மட்டும்தான் கேல்வினோமீட்டர் மூவ் ஆகும். அதாவது அப்பதான் இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுங்கிறது உண்மை. இப்போ நீங்க எதனால இது டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பார் மேக்னெட்டை சுத்தி இந்த மாதிரி மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். இதுதான் ஃபிளக்ஸ் லைன்ஸ் இல்லைனா ஃபீல்டு லைன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஃபீல்டு லைன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, நான் இப்படி மூவ் பண்ற நேரத்துல இந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து இந்த காயில்னால சேஞ்ச் ஆகும், அதாவது கட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இப்படி மூவ் பண்ணும்போது கட் ஆகுது, இப்படி கட் ஆச்சுன்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஒரு கன்க்ளூஷன். நான் வெளியில வரும்போது ஒரு விதமா கட் ஆகுது, உள்ள போகும்போது இன்னொரு விதமா கட் ஆகுது, அதனாலதான் கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கு. இதே மாதிரி மேக்னெட்டோட போலாரிட்டி மாத்தினாலும் ஃபிளக்ஸோட டைரக்ஷன் நார்த் போல்ல இருந்து சவுத் போல் தான் இருக்கும். ஸோ அதனாலையும் டிஃப்ளெக்ஷன்ஸ் மாறுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டோட டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துட்டோம். இப்போ அதே தான் நம்ம திருப்பியும் பார்க்க போறோம். உங்க புக்ல உள்ள டயக்ராம் வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம், மேக்னெட் வந்து வெளியில ஸ்டேஷனரியா இருக்கு, எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா இங்க நோ டிஃப்ளெக்ஷன், அதாவது இந்த ஒயர்ல எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகல அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ செகண்ட் டயக்ராமுக்கு வாங்க. செகண்ட் டயக்ராம்ல பார் மேக்னெட்டை நம்ம மூவ் பண்ற மாதிரி போட்டிருக்காங்க டுவர்ட்ஸ் த காயில், அப்படின்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் டயக்ராமுக்கு வாங்க. பார் மேக்னெட் காயிலுக்கு உள்ள இருக்கு, பட் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை, அதாவது ரிலேட்டிவ் மோஷன் இல்லை, தேர் இஸ் நோ ரிலேட்டிவ் மோஷன்.
ரிலேட்டிவ் மோஷன் இல்லைன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ தெர் இஸ் நோ டிஃப்ளெக்ஷன் இன் த கேல்வனோமீட்டர். ஃபோர்த் டயக்ராம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார் மேக்னெட்டை வெளியில் கொண்டு போகிறாங்க அவே ஃப்ரம் த காயில். இப்போவும் தெர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன் இருக்கு, ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும், பட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். இதில் இந்த டைரக்ஷன் இருக்கு, இதில் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கு. ஸோ டிஃப்ளெக்ஷனும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதே பார் மேக்னெட் மூவ்மெண்ட்டை ரொம்ப ஃபாஸ்டாக பண்ணோம்னா, ஏற்கனவே ப்ரொடியூஸ் ஆன வோல்டேஜை விட இப்போ ஃபாஸ்டாக மூவ் பண்ணதுனால அதிகமாக இருக்கும். அதனால தான் V2 greater than V1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வரும் அப்படின்னா, வென் தேர் இஸ் அ ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் மோஷன்னா என்ன, காயில் வந்து அசைவே இல்லை, மேக்னெட் வந்து அசைது, ஒன்று அசைவு இல்லை இன்னொன்று அசைது, அதனால தான் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த காயில் அண்ட் த மேக்னெட் இருக்கும்போது என்ன ஆச்சு, நமக்கு வந்து கேல்வினோமீட்டர் மூவ் ஆச்சு. கேல்வினோமீட்டர் எதனால மூவ் ஆச்சு, கரண்ட் இருக்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அதை தான் கொடுத்துருக்காங்க, தேர் இஸ் அ டிஃப்ளெக்ஷன் இன் த கேல்வினோமீட்டர் இண்டிகேட்டிங் த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபாரடேயோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். ஃபாரடே செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக என்னென்ன காம்பனன்ஸ் எடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு காயில் எடுத்துக்கிறார். ஒரு காயில் வந்து பிரைமரி காயில், இன்னொரு காயில் வந்து செகண்டரி காயில். அவர் இங்கே எந்த பார் மேக்னெட்டும் யூஸ் பண்ணலை. அப்புறம் பிரைமரி காயிலில் ரெண்டு எண்ட்ஸ் எடுத்து ஒரு எண்டில் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஒரு ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்காரு, அதுதான் கீன்னு சொல்கிறாங்க இங்கே, கனெக்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இது வந்து பிரைமரி சர்க்கியூட். செகண்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி சர்க்கியூட் அதில் ஒரு கேல்வனோமீட்டர் மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஃபாரடேயோட செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஒர்க்கிங் பார்க்கலாம். ஃபாரடே தன்னுடைய செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ரெண்டு சர்க்கியூட் வச்சுருந்தார் இல்லையா, ஒன்று வந்து பிரைமரி சர்க்கியூட், இன்னொன்று செகண்டரி சர்க்கியூட். இந்த பிரைமரி சர்க்கியூட்டில் ஒரு சுவிட்ச் இருந்தது, அந்த சுவிட்சை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணவொடனே அவர் என்ன அப்சர்வ் பண்ணார்னா, கேல்வினோமீட்டர் வந்து ஒரு பக்கமாக டிஃப்ளெக்ட் ஆச்சு. டிஃப்ளெக்ட் ஆகி கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் அது ஜீரோ பொசிஷனுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, கேல்வினோமீட்டர் அதாவது பிரைமரி சர்க்கியூட்டில் உள்ள சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணார். ஆஃப் பண்ணோன்னா என்ன ஆச்சுன்னா, கேல்வினோமீட்டர் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் ஜீரோ பொசிஷனுக்கு வந்தது. இது டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அந்த நேரத்தில் அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் செகண்ட் காயிலில். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ஷார்ட் டியூரேஷனாக இருந்தனால இந்த கரண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா, டிரான்சியன்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதனால இந்த கரண்ட்டை வந்து இங்கே சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணனால இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சை நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணவுடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்கும். கரண்ட் வந்து சடன்னாக ஃபைனல் வேல்யூக்கு போகாது, ஸ்லோவாக தான் இப்படி இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டெடி ஸ்டேட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் எப்படி ஸ்லோவாக இப்படி இன்க்ரீஸ் ஆச்சுதோ அதே மாதிரி ஃப்ளக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் பெருசாகும், அப்புறம் இன்னும் பெருசாகி பக்கத்து காயிலில் கட் ஆகும். ஓகேங்களா, இப்போ கேல்வனோமீட்டர் மூவ் ஆச்சு. இது எதனால மூவ் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் இதை போன எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்க்கணும். என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு பார் மேக்னெட் வெளியில் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்லோவாக உள்ளே போச்சு, உள்ளே போகும்போது கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆச்சு. இதே மாதிரி தானே இதுவும், இதில் பாருங்கள், போன இதில் நம்ம பெர்மனன்ட் மேக்னெட் யூஸ் பண்ணோம் பார் மேக்னெட், இதில் வந்து அதுக்கு பதில் எலக்ட்ரோ மேக்னெட். ஸ்லோவா இங்க போறனால தான் கேல்வனோமீட்டர் இங்க வந்து டிஃப்ளெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கரண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ஆகுறதுனால மறுபடியும் அது ஜீரோ ஸ்டேட்டுக்கு வந்துருது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கரண்ட் எந்த சேஞ்சுமே இல்லாதனால ஃப்ளக்ஸும் எந்த சேஞ்சுமே இருக்காது, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படி சாச்சுரேட் ஆயிரும், அதனால இந்த கேல்வனோமீட்டர் ஜீரோல தான் இருக்கும். இது எதுக்கு ஈக்குவலன்ட் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல மேக்னெட்டை மூவ் பண்ணாம உள்ள வச்சிருக்கோம். ஸோ இந்த டைமில் கேல்வனோமீட்டர் எந்த டிஃப்ளெக்ஷனுமே காட்டாது, இதுக்கு ஈக்குவலண்ட். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சுவிட்சை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, கரண்ட் வந்து ஸ்லோவாக மேக்ஸிமம்லேருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகி ஜீரோ ஆயிரும். ஸோ அதே மாதிரி கரண்ட் குறையிறனால ஃப்ளக்ஸும் ஒன்று ஒன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக டிக்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகி ஃபைனலாக இந்த மாதிரி ஜீரோ ஆயிரும். ஸோ இப்படி ஃப்ளக்ஸ் குறையுது பார்த்தீங்களா, இது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மேக்னெட்டை உள்ளே இருந்து வெளியில கொண்டு வந்தோம் பாத்தீங்களா, அப்பவும் கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆச்சு, அதுக்கு ஈக்குவல். அதனால இந்த கேஸ்லயும் கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுல இருந்து
நம்மளுடைய ஃபாரடே கன்க்ளூஷன் கொண்டு வந்தாரு. என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வென்எவர் த எலக்ட்ரிக் கரண்ட் இன் த பிரைமரி சர்க்யூட் சேஞ்சஸ், அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணும்போது மினிமம் டு மேக்ஸிமம், சுவிச் ஆஃப் பண்ணும்போது மேக்ஸிமம் டு மினிமம் சேஞ்ச் ஆச்சு, அதான் போட்டிருக்காங்க. வென் த எலக்ட்ரிக் கரண்ட் இன் த பிரைமரி சர்க்யூட் சேஞ்சஸ், சேஞ்ச் ஆகும்போது என்னாச்சு, செகண்டரி சர்க்யூட்ல கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ட் ஆச்சு, அதான் கேல்வனோமீட்டர் ஸ்டோர்ஸ் டிஃப்ளக்ஷன் அப்படின்னு செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அவர் கன்க்ளூட் பண்ணார். ஃபாரடே தாம் பண்ண ரெண்டு எக்ஸ்பெரிமெண்டோட கன்க்ளூஷன்ஸ் வச்சு ரெண்டு லாஸ் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் லா என்னன்னு பாத்தீங்கன்னா, வென்எவர் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் லிங்க்டு வித் எ க்ளோஸ் சர்க்யூட் சேஞ்சஸ் an EMF is induced in the circuit. அதாவது இதுதான் அந்த க்ளோஸ் சர்க்கியூட். நம்ம ஒரு மேக்னெட்டை இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்றது மூலமா நம்ம ஃபிளக்ஸை வந்து இந்த மேக்னெட்டோட ஃபிளக்ஸை வந்து சேஞ்ச் பண்றோம், லிங்க்டு வித் திஸ் கண்டக்டர், திஸ் லிங்க்டு வித் திஸ் காயில், அதனால EMF இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு லாவை எழுதுறாரு. செகண்ட் லா என்னன்னா, செகண்ட் லா எதை மீன் பண்ணுதுன்னா, மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ் EMF, அதாவது எவ்வளவு EMF இதுல ப்ரொடியூஸ் ஆகும், கம்மியாகவா நிறைய வேல்யூவா, அந்த வேல்யூ எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா இதை மூவ் பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ஃபாஸ்டா இந்த மேக்னெட்டை நீங்க சேஞ்ச் கட் பண்ணீங்கன்னா நிறைய EMF ப்ரொடியூஸ் ஆகும், கம்மியான ஸ்பீட்ல மூவ் பண்ணீங்கன்னா கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் போட்டிருக்காங்க. டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ் லிங்க்டு வித் த சர்க்கியூட் அப்படின்னு ரெண்டு லா கொடுத்துருக்காரு. இப்போ நான் இந்த ஃபாரடேயோட செகண்ட் லாவை மேத்தமெட்டிக்கலா ஃபார்முலேட் பண்ண போறேன். பாருங்க, இன்டியூஸ் EMF அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டியூஸ் EMFனா இ, ஸோ இ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தனால ஒரு ஈக்குவல் டு, டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு கொடுத்தனால டிவைடட் பை டிடி, சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபிளக்ஸ்ன்னு கொடுத்தனால ஃபிளக்ஸோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபை, ஸோ டி ஃபை. இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் சைன் போட போறேன், எதுக்காகனா திஸ் இஸ் டியூ டு லென்ஸ் லா, நம்ம அது அடுத்த டாபிக்ல பாத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா வந்து இதனுடைய மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷன், பட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா ஃபாரடேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல காயில் யூஸ் பண்ணோம், இந்த காயிலுக்கு வந்து நிறைய நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்கும், 1, 2, 3 இந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா இருக்குன்னா 1 number of turn தான், n ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபார்முலா வேலிட். அப்போ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் மைனஸ் n இன்டூ டி ஃபை பை டிடி அப்படின்னு வரும். இந்த n நான் உள்ள கொண்டு எழுதுனேன்னா e ஈக்குவல் டு மைனஸ் டி இன்டு என் ஃபை பை டிடி அப்படின்னு வரும். இந்த n ஃபையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல்.